Hi friends, welcome to Mia's Recipes. வாங்க இன்னைக்கு நல்ல மொறு மொறுன்னு அரிசி முறுக்கு தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த அரிசி முறுக்குக்கு நம்ம அரிசியை ஊற வச்சு அரைச்சு முறுக்கு செய்ய போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு படி 520 அரிசி எடுத்திருக்கேங்க. அதை நல்லா 3-4 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 6 hours ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் இட்லிக்கு அரைக்கிறப்ப கூட இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஊற வச்சுட்டு தனியாக முறுக்குக்கு மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் இருந்தால் தான் சரியாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு தான் அரைக்கணும். இப்போ இந்த படியில் தான் நான் ஒரு படி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு கால் படி வந்து நம்ம பொட்டுக்கல்ல எடுத்துக்கலாம். ஒரு படிக்கு கால் படி பொட்டுக்கடல ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த பொட்டுக்கடலையை நல்லா ஃபைனாக அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு கூட எள்ளு ஓமம் இதெல்லாம் ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாவில் காரத்துக்கு வந்து வரமிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணுறேன். 2 teaspoons வரமிளகாய் தூள், 1 teaspoon ஓமம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் வறுத்த எள்ளை நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து எள்ளில் வந்து மண் கூட இருக்கும். அதனால நம்ம எள்ளை வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடணும். உப்பு, வரமிளகாய் தூள், ஓமம், எள்ளு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடல மாவை சலித்து ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடல மாவு இதை விட அதிகமாக போட்டிங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப உடையும். ஒரு படிக்கு கால் படி தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இப்போ பொட்டுக்கடலையை நல்லா சலித்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் மூடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. நீங்கள் எப்போவுமே கடையில் அரிசி மாவு வாங்கி முறுக்கு செஞ்சிட்ருந்தீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சி செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 month ஆனாலும் உங்களுக்கு வந்து கெடாமல் அப்படியே இருக்கும். இப்போ பொட்டுக்கடல மாவை ஆட் பண்ணி நல்லா கையில் ஒட்டாத மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம இந்த அரிசி முறுக்குக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நெய் அப்படி இல்லைன்னா வெண்ணெய் வந்து ஆட் பண்ணலாம். வெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா 1 tablespoon அளவுக்கு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் 1.5 liter வந்து நான் கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் செக்கெண்ணெய் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு முறுக்கு வந்து சுற்றி விடுறதுக்காக ரெடி பண்ணலாம். நான் 2 plates ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி அப்போ தான் உங்களுக்கு வந்து முறுக்கு சுற்றி விட்டோன்னே ஈஸியாக வந்து ஆயிலில் விழுகும். முறுக்கு குழாயில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுங்கிறது இல்லை. மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு வந்து சுத்த வரும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம முறுக்குழாயில் வந்து போட்டுக்கலாம். நான் 3 holes இருக்க அந்த டைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். முறுக்குள்ள ஃபுல்லாக மாவு போட்டுட்டு நம்ம இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் முறுக்கு சுற்றுறப்ப அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராமல் உடஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா மாவு ரொம்ப திக்காக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 plates ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சுற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு பிளேட்டாக வந்து டக் டக்குன்னு சுற்றி கொடுத்துடலாம். இப்போ என்ன காஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்குறக்கு கொஞ்சம் மாவு எடுத்து அந்த ஆயிலில் போட்டு பார்க்கலாம். போட்ட உடனே மேலே வந்ததுன்னா, எலும்பி மேலே வந்துருச்சுன்னா நமக்கு ஆயில் வந்து கரெக்டான சூட்டில் இருக்குது. ஸோ நம்ம முறுக்கு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் நல்ல பெரிய பாத்திரம் வச்சு செய்யறப்ப ஒரே டைமில் வந்து 7 to 8 முறுக்கு வந்து போட்டு எடுக்கலாம். ஃப்ளேம் மீடியம் டு ஹையில் வச்சு ஒரு 3 minutes குக் பண்ணிங்கனாலே நல்ல கிறிஸ்பியாக முறுக்கு வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பபுள்ஸ் எல்லாமே அடங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம முறுக்கு எடுத்துடலாம். இப்போது நெக்ஸ்ட் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ போட்ட முறுக்கெல்லாம் இப்படி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்த முறுக்கை வந்து உடைச்சி காமிக்கிறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் கையிலேயே எவ்வளோ ஈஸியாக உடைக்க முடிஞ்சதுன்னு. இதை நான் சாப்பிட்டும் காமிக்கிறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ஒரு டைம் இந்த மாதிரி நல்ல மொறு மொறுன்னு அரிசி முறுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching.